வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இப்போ நடந்துச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எக்ஸாம் நடந்துச்சு, அலுவலக உதவியாளருக்கு நடந்தது. அந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். எப்போ எக்ஸாம் நடந்துச்சுன்னா 28/8/2021 வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. இப்போ அதுக்குரிய ஆன்சர் கீ வந்து போட்டிருக்காங்க. ஏ வரிசை வினா தொகுப்புக்கான ஆன்சர் கீ வந்து போட்டிருக்காங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தின் ஆளுநர் யார் அப்படின்னா, பன்வாரிலால் புரோஹித் தான் வந்து என்னென்னா தமிழகத்தின் ஆளுநர். இப்போ வந்து தமிழகத்தின் ஆளுநர் வந்து மாறிட்டாங்க. யார் அப்படின்னா R.N. Ravi. இது வந்து அப்போ எக்ஸாம் முன்னாடியே வந்து கேட்டனால இப்போ பன்வாரிலால் புரோஹித் வந்து போட்டிருக்காங்க. இப்போ என்னதுன்னா R.N. Ravi. இவர் எந்த ஸ்டேட் சார்ந்தவங்க அப்படின்னா, நாகாலாந்தை சார்ந்தவங்க. இப்போ வந்து தமிழகத்தின் ஆளுநராக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து, யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது? ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாளை தான் வந்து ஆசிரியர் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். எப்போ வந்து ஆசிரியர் தினம் பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 5 தான் வந்து என்னதுன்னா ஆசிரியர் தினம். ஓகே, அடுத்ததாக, இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது? இந்த வருஷம் வந்து எத்தனாவது சுதந்திரத்தை கொண்டாடியது அப்படின்னா 75வது தான் வந்து என்னென்னா சுதந்திர தினமாக வந்து கொண்டாடினோம். அடுத்ததாக, காற்றை ஒலியாக மாற்றும் இசைக்கருவி எது? காற்றை வந்து ஒலியாக வந்து மாற்ற இசைக்கருவி எது அப்படின்னா நாதஸ்வரம் தான் வந்து என்னென்னா காற்று, நம்ம ஊற காற்று வந்து இசையாக வந்து வரும், நாதஸ்வரம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக, ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார்? ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவங்க யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா. நம்ம ஒலிம்பிக்கை பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக, இந்தியா உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா N.V. Ramana. அடுத்ததாக, புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் குறிப்பது எது? நீல நிறம் வந்து எதை குறிப்பது அப்படின்னா நீர்நிலைகளை வந்து குறிக்கிறது. அடுத்ததாக, பாண்டியர்களின் கொடியில் இருப்பது என்ன, எந்த வந்து சின்னம் வந்து இருக்கும் அப்படின்னா மீன் சின்னம் தான் வந்து என்னென்னா பாண்டியர்களோட கொடி வந்து இருக்கும். சேரர்களுக்கு என்ன சின்னம், சோழர்களுக்கு என்ன சின்னம்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு அதோட வீடியோவில் ஆன்சர் போடுறேன். அடுத்ததாக, குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும்? ஒரு டம்ளர் அரிசி வச்சோம்னா 2 டம்ளர் வந்து 2 அல்லது 3 டம்ளர் வந்து என்னென்னா தண்ணி ஊற்றணும். அடுத்ததாக, வீட்டை துடைக்க பயன்படுத்தப்படுவது எது? வீட்டை துடைக்க பயன்படுத்துவது எது அப்படின்னா லைசால். அடுத்ததாக, மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமைகளில் நடைபெறும்? மாவட்டத்தில் பொதுவாக குறை தீர்க்கும் கூட்டம் எப்போ நடைபெறும்னா திங்கக்கிழமை தான் வந்து என்னென்னா நடைபெறும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, நீதிமன்றம் என்றால் நீதி வழங்குதல் சொல்கிறாங்க. அப்போ பள்ளிக்கூடம்னா எது வந்து சொல்லுவாங்க அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே நீதிமன்றம் கொடுத்து நீதிபதி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்னென்னா ஆசிரியர் வரும். இங்கே வந்து ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீதிமன்றம் நீதின்னு கொடுத்துருக்கனால இதோட ஆன்சர் என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்னென்னா கல்வி தான் வரும். அடுத்ததாக, ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளன? ஒரு செவ்வகத்தில் வந்து எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னா 4 பக்கங்கள் வந்து இருக்கும். இதான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக, இந்தியாவின் மிக உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா. பாரத ரத்னா விருது தான் இந்தியாவிலே மிக உயரிய விருது. அடுத்ததாக, மனித உடலில் மிக பெரிய எலும்பு எது அப்படின்னா, மனித உடலிலே மிக பெரிய எலும்பு எது அப்படின்னா தொடை எலும்பு தான் இருக்கிறதுல என்னதுன்னா ரொம்ப பெரிய எலும்பு. அடுத்ததாக, சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் கைப்பற்றினார்கள், யார் கைப்பற்றினாங்க? எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் தாலிபன்கள் தான் வந்து கைப்பற்றினாங்க. அடுத்ததாக, சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் எது? சென்னை உயர்நீதிமன்ற மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கிளை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மதுரையில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக, 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றுள் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது? 385 தான் அந்த எண்ணை வந்து எந்த எண்ணில் வந்து மிச்சமின்றி வகுக்க முடியாது அப்படின்னா, இப்போது 385 3, அப்போ 1 3 3 வந்துடும், 0 வந்துடும், 8 எடுத்துக்கோங்க, 2 3 6 2 வந்துடும், 7 3 21 4 வரும். அப்போ இது ஒன்று தான் என்னதுன்னா மிச்சமின்றி வகுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மற்ற எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது
385 5 போட்டோம்னா 7 5s are 35 3 இருக்கும். இப்போ 7 5 35 இதில் வந்து மிச்சம் வராது. அடுத்ததாக 7 போட்டு பார்க்கலாம். 385 7 அதே தான், 7 5 35 மிச்சம் 3 இதே தான் வரும். 7 5 35 7 முடிஞ்சிருச்சு. அடுத்த 11 போட்டு பார்க்கலாம். 3 11 33 5 5 5 11 are 55 அப்போ எல்லாத்துலேயுமே இதில் எந்த நம்பர்லேயுமே என்னதுன்னா மிச்சம் வந்து வராது, இதுலேயும் வராது, இதுலேயும் வராது, இதுலேயும் வராது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா 3 தான் ஆன்சர். அடுத்ததாக, உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எது? உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எது அப்படின்னா பாக்டீரியா. அடுத்ததாக, கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது? அரிசியில் தான் வந்து அதிகமாக இருக்குது. இதனால தான் சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப வந்து சாதம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால சுகர் வேகமாக கூடிரும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக, கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடி. கீழ்கண்டவற்றெலாம் எது வந்து வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா தான் என்னதுன்னா வித்தியாசமானது. அடுத்ததாக, எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னா நுரையீரல் தான் வந்து என்னதுன்னா மூச்சு விடுதலில் வந்து ஈடுபட்டுள்ளது. அடுத்ததாக, கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் ஆகும் அப்படின்னா ஆப்பிள் தான் வந்து என்னென்னா திடப்பொருள். மற்ற எல்லாமே வந்து லிக்யூடு. இன்னொன்று வந்து என்னென்னா ஏற, அதனால வந்து அது வராது. ஸோ திடப்பொருளுங்கிறது எதுனா ஆப்பிள். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் வந்து என்னென்னா ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்ததாக, பனிக்கட்டியால் சூழப்பட்டுள்ள கண்டம் எது அப்படின்னா அண்டார்டிகா. பனிக்கட்டியால் சூழப்பட்டுள்ள கண்டம் எது அப்படின்னா அண்டார்டிகா. அடுத்ததாக, கோழி பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது அப்படின்னா நாமக்கல் தான் என்னதுன்னா கோழி பண்ணை. நாமக்கல்ல தான் அந்த முட்டை நிலவரம் எல்லாமே போடுவாங்க. ஸோ கோழி பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது அப்படின்னா நாமக்கல். அடுத்ததாக, விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எது அப்படின்னா ப்ளூ கிராஸ் தான். இதை வந்து நம்ம நிறையா ஜோக் காமெடியில் நிறையா பார்த்துருப்போம். ப்ளூ கிராஸ் வந்து வந்துடுவாங்க, நாயை வந்து துன்புறுத்தாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எது அப்படின்னா ப்ளூ கிராஸ். அடுத்ததாக, கீழ்கண்ட எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது? கீழ்கண்ட எந்த கோட்டை வந்து விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டதுன்னா வேலூர் கோட்டை தான் விஜயநகர அரசால் வந்து கட்டப்பட்டது. அடுத்ததாக, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது வந்து ரொம்ப நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காமராஜர் தான் வரும். அதை தான் சத்துணவு திட்டத்தை மாற்றியவர் யாருன்னு கேட்டால் தான் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வருவாங்க. இப்போ மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா காமராஜர் வந்து வருவாங்க. அடுத்ததாக, COVID-19 வைரஸ் எந்த ஊரில் முதன் முறையாக கண்டறியப்பட்டது? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். சீனா தலைநகரில் வந்து ஊகான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து என்னென்னா COVID-19 வந்து ஃபஸ்ட்டு கண்டறியப்பட்டது. அடுத்ததாக, படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேரளா தான் வந்து என்னென்னா கல்வியில் வந்து முதன் முதலாக வந்து இருக்குது. அடுத்ததாக, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? இது தெரிஞ்சதான். நம்ம சிட்டுக்குருவி வந்து எந்த பகுதியில் வந்து வாழ முடியாது அப்படின்னா துருவ பகுதிகளில் வந்து வாழ முடியாது. மனுநீதி சோழனிடம் நீதி கேட்ட வந்த விலங்கு எது அப்படின்னா பசு தான் வந்து என்னென்னா மனுநீதி சோழனிடம் நீதி கேட்க வந்திருக்கும். அடுத்ததாக, மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது அப்படின்னா கீழாநினி தான் மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து. அடுத்ததாக, கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது அப்படின்னா கலப்பு திருமண உதவி திட்டம். கீழ்கண்டவற்றுள் முத்துலட்சுமி ரெட்டி என்பவரால் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது அப்படின்னா கலப்பு திருமண உதவி திட்டம். அடுத்ததாக, குறிஞ்சி என்பது எது அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அடுத்து, சீரிழமை இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா சீர்மை பிளஸ் இளமை. சீரிழமை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சீர்மை பிளஸ் இளமை. கீழ்கண்டவற்றில் எது சூரியனை குறிக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஞாயிறு அப்படின்னா சூரியன் சொல்லுவாங்க. ஆதவன்னாலும் சூரியன் தான், பகலவன்னாலும் சூரியன் தான். அப்போ திங்கள்னா வந்து என்னென்னா நிலவு. அப்போ இதுதான் வந்து என்னதுன்னா கிடையாது. அப்போ இதுதான் வந்து என்னதுன்னா ஆன்சர். அடுத்ததாக, அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக, தமிழ் பிளஸ் எங்கள் இதை வந்து எப்படி சேர்த்தது அப்படின்னா தமிழ் எங்கள்.
தொன்மை அப்படின்றது என்னது பொருள் அப்படின்னா பழமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக சித்தம் என்பதன் பொருள் அப்படின்னு என்னதுன்னா மனம். சித்தம்னா என்னதுன்னா மனம். இது எல்லாமே வந்து என்னென்னா சிக்ஸ்த்து புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து தமிழ்லேருந்தா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினும் சிக்ஸ்த்துலேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக கற்க கசல கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற குரல் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னா கல்வி அப்படின்ற அதிகாரத்தில் தான் வந்து இருக்குது. அடுத்ததாக தவறான சொல்லை கண்டறிக. இதில் வந்து என்னதுன்னா வென்றான் அப்படிங்கிறதா வந்து என்னதுன்னா தவறான சொல். ஏன் அப்படின்னா ரா வந்து இந்த ரா வந்து வரும், ஆனால் இங்கே வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுதான் வந்து என்னதுன்னா தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நண்டும் கரெக்டு தான். கண்டான் அப்படிங்கிறதுக்கும் ஸ்பெல்லிங் கரெக்டாக. இப்போ தவறானது எது அப்படின்னா வென்றான் அப்படிங்கிறது தான் தவறானது. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு பழமொழியை கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். இது நம்ம தெரிஞ்ச பழமொழினா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இதுதான் வந்து கரெக்டான பழமொழி. அடுத்ததாக விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம் முகம் மாடினால் விருந்தினரின் முகம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் யார். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார் அப்படின்னா நுகர்வோர்கள் தான் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவாங்க. அடுத்ததாக காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னா நம்ம மதுரைக்கு வரும்போது தான் காந்தியடிகள் உடை அணிவதில் வந்து மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக அன்னை தெரசாவுக்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னா அமைதிக்காக தான் அன்னை தெரசா அவர்களுக்கு வந்து என்னென்னா நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கும். அடுத்ததாக ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று எது அப்படின்னா வளையாபதி வரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிவகசிந்தாமணி இதுதான் வந்து வரும். ஸோ அது வந்து என்னென்னா வளையாபதி தான் வந்து எனக்கு கரெக்டு. ஓகே, இதோட வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ வந்து முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.